செல்லதுரையன் தோய்ந்து உடுப்புக்களை தோய்த்து காய போட்டு விட்டு சாப்பிட வந்தபோது பொழுது சாய்ந்து விட்டது. உள்ளது ஒரே கிணறு. எல்லா பல்லர்களும் வந்து ஒரே தடவையில் குளிப்பதற்கு தண்ணீரே போதாதிருந்தது. காலையிலும் அவன் பாலை சீவவில்லை. கடமையை செய்ய விரைந்தான். சீனிவாசகத்தார் வீட்டுக்கு அவன் சென்ற பொழுது அவர் வெறுத்து பார்த்தார். அந்த பார்வையில் இன்றைய சம்பவம் எல்லாம் நிழலாடியது. அவன் கல்லெடுப்பதை அவரால் தடை செய்ய முடியவில்லை. இங்கு இருக்கவும் விரும்பவில்லை. சால்வையும் கைத்தறியும் எடுத்து கொண்டு வெளியேறினார். செல்லதுரையன், இந்த தொல்லையலுக்கே போறாய்? இன்னைக்கு ஓடு வழக்கு எல்லாரும் சேர்ந்து உன்னை கொல்ல போறாங்களே. சரஸ்வதி தன் மனப்புழுக்கத்தை கக்கினாள். அவளின் முகம் சோர்ந்து போயிருந்தது. அதை பொருட்படுத்தாதவனாக அவன் வெளியேறினான். தங்கள் வீட்டில் சாவு நடைபெற்றது போலே வள்ளியின் முகம் சோகமயமாயிருந்தது. அவளின் உள்ளத்திலே குதூகலம் ஏற்படுவதற்காக அவன் பேச்சை வேர்த்து செய்ய ஆரம்பித்தான். உனக்கு கடலை கொண்டு வர முடியாமல் போச்சு, எனக்கு கவலையாயிருக்கு. உனக்கு கடலை கொண்டு வர முடியாமல் போச்சுதென்று எனக்கு கவலையாயிருக்கு. அதுதான் இப்போ இல்லாத குறை. அதாலே தான் இப்போ நீ சிரிக்காமல் இருக்காய். அவன் உள்ளத்தில் எது இருக்கும் என்று அவள் எண்ணுகிறாளோ, அதற்கு எதிர்மாறாகவே அவன் எண்ணுவதாக அவளுக்கு விசித்திரமாக தோன்றியது. அவன் நல்லான் சாவி பற்றியே கவலைப்பட்டு கொண்டு வருவான் என அவள் எண்ணிக்கொண்டிருந்தாள். அவன் கடலை கொண்டு வராதற்கு கவலைப்படுபவன் போல் பேசுகிறான். அவன் இதயமே ஒரு புதிர். அதை அளந்தே அறிய முடியாதோ? அவள் சிரித்தாள். ஏன் இப்போ பாலை விரிச்ச மாதிரி சிரிக்கிறாய்? நீங்கள் தான் சிரிக்க சொன்னீங்க. ஏன் நீ சிரிக்காமல் இருந்தாய்? கடலை கொட்டை கொண்டு வராததாலோ என்றளோ கேட்டேன். அவளுக்கு சிறிது கோபமும் ஏற்பட்டது. அவளை சீண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பதிலேயே அவன் தன் கவலைகளை மறக்க முயன்றான். என்னை நெருக்க பல்லை காட்டி கொண்டிருக்க சொல்லுறியலோ? இல்லை, சிரிக்க சொல்லுறேன். எனக்கு பைத்தியமில்லை. ஆர் சொன்னது? நான் சொல்லுறேன். பைத்தியக்காரமெல்லாம் இப்படித்தான் சொல்லுவது வழக்கம். அப்போ நான் பைத்தியமா? முகத்தில் கோபம் பொங்க கேட்டாள். இல்லை என்றால் என்னை மறந்துடு. இதயத்தில் இடி விழுந்தது போலாயிற்று. அவளுக்கு பொங்கிய கோபமும் தணியவில்லை. அவன் கல்லு முட்டிகளை தூக்கி கொண்டு திரும்பினான். அப்போ நாளையிலிருந்து இங்கே வராமே விடுங்கோ. கிணற்றிலிருந்து வந்த எதிரொலி போல் அவள் குரல் ஒலித்தது. சரி. அவன் அசையாது போய்க் கொண்டிருந்தான். அவள் வாய்க்காலில் நின்றபடியே அத்திசையை பார்த்து விம்மி விம்மி அழுதாள். அன்றிரவு கூட அவள் மனம் எதிலுமே ஓடவில்லை. அவன் ஏன் இன்று இப்படி பேசினான்? பகுதியாகவா வெற்றியாகவா? பதில் காண அவளால் முடியவில்லை. முடிவு காண முடியாத வட்டம் போல இவ்விரு வினாக்களும் அவளின் சிந்தனை வட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. முருகனும் பொன்னியும் செல்லதுரையனை பற்றி இருவிரவாக பேசிக்கொண்டிருந்தது அவள் செவிகளில் விழுந்தது. அவனை இனி வாழவிட மாட்டாங்கள். அவங்களை பாய்ச்சா கருவறுக்கு அமைவிட மாட்டாங்கள். வள்ளியின் இதயம் பொறுமிக் கொண்டிருந்தது. சரியான தூக்கம் வரவில்லை. செல்லதுரையன் குறிப்பிட்ட நேரத்துக்கு என்றுமே மரமேற வருவதில்லை. சில வேளைகளில் அவள் வெளியே வந்து பார்த்து பார்த்து அழுத்து போய் செவிகளை கூர்மையாகி கொண்டு படுத்திருப்பாள். தலனார் மரத்தில் உராயும் ஓசை கேட்டதும் வெளியே ஓடி வந்து விடுவாள். ஒரு தடவை அருண்டபோதே அதே ஓசை அவள் செவிகளில் ஒழிப்பது போன்ற பிரமை. கனவிலேயே அவன் தோன்றி தோன்று மறைந்து கொண்டிருந்தான். விடுபட முடியாத சங்கிலி பிணைப்பில் தன்னை எவரோ தென்னை மரம் ஒன்றில் கட்டிவிட்டது போலவும் தான் திமிரிவிட முயல்வது போலவும் கனவு கண்டு கண் விழித்த போது விடிந்து விட்டது. வெளியே கிணற்றடியில் ஆட்கள் கூடி பேசும் சத்தம் கேட்டது. வள்ளியும் எழுந்து சென்று பார்த்தாள். கல்லுவடியும் சீவிய பானைகள் குருத்து பாலைகள் எல்லாம் நிலத்திலே கிடைந்தன. உடைந்த முட்டிகள் சிதறி கிடந்தன. அடுத்த கிணற்றடியிலும் அதற்கடுத்த கட்டுவன் கிணத்தடியிலும் ஆட்கள் கூடி பேசி கொண்டு நிற்பது தெரிந்தது. எந்த நாசமாய் போனவன் வேலையோ? அவன் பிள்ளை குட்டியில் ஒரு காலம் உருப்பட மாட்டாது. வாய்க்கால் மண்ணை அள்ளி போட்டு கொண்டே வெள்ளைச்சி சபித்தாள். முதல் நாள் சம்பவங்களோடு ஒட்டி பார்த்த வள்ளியின் நெஞ்சம் புண்ணாய் பொறுமியது. இதய நோயின் கோரத்தை தாங்க முடியாதவளாக அப்படியே இருந்துவிட்டாள். கண்கள் உடைந்து பெருகின. முருகன் கதிரன் வீட்டுக்கு செய்தி கொண்டு சென்றான். செல்லதுரையன் மட்டும் அங்கிருந்தான். பின்னர் முருகன் கதிரனை தேடி சென்ற போது செல்லையாவின் தோட்டத்தில் கோவணத்துடன் துலாமிதித்துக் கொண்டிருந்தான். கதிரனும் செல்லதுரையனும் கோவில் பங்கு கிணற்றடிக்கு வந்து பார்வையிட்டனர். வள்ளி குடிசையில் வாசலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். அங்கிருந்து இருவரும் அழுத்த கிணற்றடிக்கு பார்க்கச் சென்றனர். சின்ன தம்பியன், பரமன், லட்சுமணன் ஏறும் மரங்களில் பாலைகளும் வெட்டப்பட்டு விட்டன. ஆரை கொண்டு பாலைகளை வெட்டியிருப்பாங்கள்? கதிரன் கேட்டான். எங்கடைய ஊரார் ஒருத்தரும் செய்ய சம்மதித்திருக்க மாட்டாங்கள், செல்லதுரையன் பதில் கூறினான். வேறே ஊரிலிருந்தான் கூட்டிக் கொண்டு வந்திருப்பாங்கள், முருகன் சொன்னான். செல்லதுரையனுக்கு சீனிவாசகத்தாரின் வீட்டிலுள்ள இரண்டு மரங்கள் மட்டுமே தப்பியிருந்தன. மற்ற மரங்களில் புதுப்பாலைகள் வர குறைந்தது 2 மாதங்களாவது செல்லும். பின்னரும் தொடர்ந்து கல்லிறக்க விட்டு வைப்பார்கள் என்பதற்கு என்ன பாதுகாப்புண்டோ? நாம் தான் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும், செல்லதுரையன் மனம் தீர்மானித்தது. மற்ற மூவருக்கும் அவசரத்தில் வெட்டத் தவறிய சில புதுப்பாலைகள் இருந்தன. அவற்றை பதப்படுத்தி எடுக்க வேண்டியிருந்தது. அதுவரை வாழ்க்கை போராட்டம்தான்.
இத்தனை விரைவாக இப்படியெல்லாம் செய்து விடுவார்கள் என்று செல்லத்துடன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. சூடுபட்ட புலிகள் எண்டேக்கும் தூங்கிவிடுவதில்லை. மாதவன் நேற்று மாலையில் சொன்ன வார்த்தைகள் எத்தனை உண்மையானது! இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து மூன்று மூன்று பேர் கொண்ட கோஷ்டியாக சேர்ந்தனர். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோஷ்டி இரவு வேளைகளில் கல்லிறக்கும் மரங்களை காவல் செய்து வர வேண்டும் என்று அன்றே முடிவு செய்தனர். அன்றிரவு செல்லதுரனை கண்டதும் மாதவன் சொன்னான், இது இன்றைக்கோ நாளைக்கு ஓய்ந்துவிட போற போராட்டமில்லை. வெந்த புண்ணோடும் நாம் ஒற்றுமையை வளர்த்து போராடி போராடி முன்னேற பார்க்க வேண்டும். அதுக்கு நல்லான் போன்றவனின் தியாகமும் தேவைப்படும். அவைகளை எல்லாம் நாம் மறந்துவிடாது மனதிலே வச்சுத்தான் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும். கிராமத்தில் சிறிது அமைதி ஏற்பட்டு வந்தது. விதானையார் வள்ளிப்புறம் இதற்கு மேலாக லஞ்சம் தீர்க்க முன்வருவது அவ்வேளையில் புத்திசாலித்தனமில்லை என்று முடிவு செய்தார். அவரின் விதானை வேலையும் பதிவாளர் பரமசாமியின் வேலையும் பறிப்போய் விடலாம் என்று கூட அவர் அஞ்சினார். இதற்கு மேலால் நல்லான் கொலை வழக்கு இருந்தது. போலீஸ் சூப்பரிண்டனே அந்த வழக்கில் சிரத்தை எடுப்பதாக இன்ஸ்பெக்டர் வேறு சொல்லியிருந்தார். விதானையார் வள்ளிப்புறத்தின் நாணயமும் நம்பிக்கையும் மேலிடத்தில் குறையத் தொடங்கியது. அதனாலும் அவருக்கு கவலை ஏற்பட்டது. செல்லதுரியன் சீனிவாசகத்தாரின் வீட்டுக்கு தொடர்ந்து காலையும் மாலையும் சென்று வந்தான். அவர் இல்லாத வேலையெல்லாம் சரஸ்வதி அவனுக்கு கூப்பி தயாரித்து கொண்டு வந்தாள். கல் வேண்டாம் என்று சீனிவாசகத்தார் சொன்ன பின்னர் அவர் வீட்டில் இருக்கும் வேலையை அவள் கோப்பி கொடுத்ததில்லை. அயல் வீட்டார் வரும்போது அவன் மேல் வெறுப்பு காட்டியே பேசி வந்தாள். இவர் முன்பும் செல்லதுரியன் அவள் ஆதரித்தோ அவன் மேல் இரக்கம் காட்டுவது போலோ அவள் பேச மாட்டாள். அவனுக்கு சிறுக்கு அதிகம் என்று எவராவது கூறினால் அவளும் ஒப்புக்கொண்டே பேசுவாள் அல்லது மௌனமாக இருப்பாள். தகப்பனார் சீறி பேசும்போது இதே கொள்கையை கடைபிடித்து வந்தாள். வெறுப்பு ஏற்படுவதன் முன்னர் அவர் அடிக்கடி பாராட்டி பேசுவார். அப்போது அவள் மௌனமே சாதித்து வந்தாள் அல்லது அவன் மேல் ஏதாவது குற்றம் சொல்லுவாள். திடீரென அன்று காலையில் அவர் புறப்பட முன் சரஸ்வதியிடம் சொன்னார், இரண்டு போகத்தில் கல் வைக்க சொல்லி செல்லதுரையிடம் சொல்லிவை. அவளுக்கே அவரின் மாறுதல் ஆச்சரியமாயிருந்தது. ஆனால் செல்லதுரையினால் அதன் ஆழத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. சில நாட்களாகவே எதிரெதிராக காண நேரும் போது அவர் சிரிக்க முயன்றதையும் அவன் கவனித்திருந்தான். மேலும் சில நாட்கள் கழிந்த பின்னர் சீனிவாசகத்தார் சொல்லியதை சரஸ்வதி உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடு சொன்னார். மரம் போதாதென்றால் மற்ற ரெண்டு மரத்தை கூட ஏறச் சொன்னார். கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவே விரும்பினான். லைசன்ஸ் எடுக்க காசு நான் தாரன் அடித்தொண்டையால் அவள் கூறினாள். மறுநாளே அச்சுவேலிக்கு சென்று மதுபரிபாலன பகுதியில் காசு கட்டிவிட்டு வந்து அந்த மரங்களிலேயும் ஏற ஆரம்பித்தான். அவர் கொடுத்த சலுகை லஞ்சங்கள் எதுவும் அவனது அடிமானத்தை கைப்பற்றி விடவில்லை. அவன் கேட்பவை யாவையும் உதவுவதற்கே அப்பொழுது தயாராக இருந்தார். அவனால் இரண்டு முக்கிய விஷயங்கள் அவருக்கு ஆக இருந்தன. ஒன்று வழக்கு, இரண்டாவது கிராம சங்க தேர்தல். அவன் எவ்வித சலுகையோ உதவியோ இச்சம்பவங்களின் பின் என்றும் வாய்த்திருந்து கேட்கவில்லை. சீனிவாசகத்தால் சந்தர்ப்பம் பார்த்து அவனோடு வேறு விஷயங்களை பற்றி பேச்சு கொடுக்கவும் தொடங்கினார். அவனும் அளவோடு பேல்களுக்கு மட்டும் பதில் கூறிவிட்டு சென்று விடுவான். வழக்கு போலீஸ் கோர்ட்டில் இறுகுவதாக பூசிக்கொண்டனர். எதிரிகளான ரத்தினம், நடராசா, குமாரவேலு, குட்டித்தம்பி ஆகிய நால்வரும் பிரபல வழக்கறிஞர்களுக்கு தமது பணத்தை எல்லாம் அள்ளி வீசினர். எல்லாம் செல்லதுரையின் சாட்சியில் தான் தங்கியிருக்கிறது என்று எல்லோரும் பேசிக்கொண்டனர். ரத்தினத்தின் தாய் ஒரு நாள் சீனிவாசகத்தாரின் வீட்டுக்கு வந்து சரஸ்வதியோடு பேசிக்கொண்டிருந்தாள். பிள்ளை, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, அதுவும் இப்படி போட்டால் நான் தெருவிலே நிற்க வேண்டியதுதான். இவன் செல்லதுரையனிட்ட நீயாவது ஒருத்தரை அவர்களை காப்பாந்துபடி கேட்டு பார்க்க மாட்டியா? அவன் தானே இங்கே வந்து போறவனாச்சே, மன்றாட்ட தோண்டு வேண்டினாள். அவன் ஒரு செருக்கு பிடித்தவன், அவனோடு நானே கதைக்கிறதில்லை. ஐயாவென்றே மறந்து தேவைக்காக நாலு மரத்தை கொடுத்திருக்கிறாராம், அவ்வளவுதான். நாங்கள் கேட்டா போலே கேட்டது என்றதுக்காவது செய்கிறவனில்லை. என்றாலும் நீங்கள் வந்ததற்காக தருணம் கிடைக்க ஒருக்க சொல்லி பார்க்கிறான். சரஸ்வதி மிகவும் சாதுரியமாக கதைத்து அவளை வழி அனுப்பினாள். மற்றவர்கள் கேட்கும் போதும் அவள் இதே போன்றே பதில் கூறி வந்தாள். நாள் போக போக தந்தையார் எதற்காக அவனுக்கு சலுகை கொடுத்தார் என்பதை சரஸ்வதியும் உணர்ந்து கொண்டாள். எல்லோரும் வற்புறுத்தலின் பேரில் ஒரு நாளைக்கு அவள் அவனிடம் மன்றாடியாவது கேட்க தீர்மானித்தாள். அன்று சந்தர்ப்பம் கிடைத்த போது மன்றாட்டமாக வேண்டிய போதும் அவள் எதிர்பார்த்த பதிலே கிடைத்தது. உங்களுக்காக வேண்டுமானால் என்ற உயிரையும் தருவன், ஆனால் ஆத்மாவை மட்டும் விற்க மாட்டேன். இதற்கு மேல் அவள் என்ன பேச முடியும்? விதானையார் வள்ளிப்புறம் மட்டும் தமது மனதில் இருந்த அச்சத்தை வெளியே காட்டிக்கொள்ளாத விதமாக பேசி வந்தார். போலீஸ் கோர்ட்டிலே தவறினாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொழும்பிலிருந்து பெரிய அப்பு காத்து ஒருவரை கொண்டு வந்து இவனை கூண்டிலே விட்டு கேட்கிற கேள்வியிலே வழக்கு உடைந்து போகும் என்று நம்பிக்கையோடு சொல்லி வந்தார். அவர் எதிர்பார்த்தபடியே வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாரப்படுத்தப்பட்டு விட்டது. எதிரிகள் நால்வரும் தொடர்ந்து விளக்கு மறியலேயே இருந்து வந்தனர். கோவில் பங்கு கிணற்றின் மரங்களில் மீண்டும் செல்லதுரை ஏறத் தொடங்கினான். இரண்டு மாத இலைக்காலத்தில் இரண்டு மூன்று தடவையே முருகன் வீட்டுக்கு அவன் வந்திருந்தான். ஆயினும் வள்ளியோடு பேச சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பாலையை மட்டும் பதப்படுத்தும் வேலை அப்போது இருந்தால் நாள்தோறும் ஒரு தடவை மட்டும் வந்து சென்றான். அவ்வேளைகளிலும் கிணற்றடியில் தண்ணீர் இறைத்தல், கிழங்கு வெட்டுதல்,
புகையிலை கன்றுகள் நடுவதற்கான நிலம் கதனி தல்வேலிகள் நடைபெற்று கொண்டிருந்ததால் நல்ல வாய்ப்பு எதுவும் வள்ளிக்கு கிடைக்கவில்லை. ஆவலை அடக்கிக் கொண்டே நல்ல சந்தர்ப்பம் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். பாலைகளில் கல்வடிய தொடங்கிவிட்டது. அன்று மாலையும் செல்லத்துறையன் கல் இறக்க வந்திருந்தான். பொழுது கருகிவிட்டது. மழை தூறிக்கொண்டிருந்ததால் தோட்டங்களில் எவரும் இல்லை. தூறல் படாத தென்னை மரவற்றொன்றின் கீழே அவனை வள்ளி பிடித்து கொண்டாள். என்னோடைய கோபமா? ஏன், நீயா என்று மரத்து பாலைகளை வெட்டி விச்சாய்? ஓம், ஒரு நல்லச்சிரிப்பை உதைத்தாள். ஏன்? அன்றைக்கு உங்களை மறக்க சொல்லி போட்டு போனீங்கள், அதுக்குத்தான். இப்போ மறந்துட்டாய் தானே, அப்போ ஏன் வந்த நீ? மறக்க முடியாதபடியால் தான். அதுக்காக நீங்கள் என்னை எதுக்காக மறக்க போறீங்கள்? என்னை கொஞ்சமும் பிடிக்காட்டி இந்த கிணத்தை தள்ளிவிடுங்களேன். என்னை மறக்காட்டா ஒரு நாளைக்கு கிணத்துக்கு தான் தள்ளிவிடுவேன். ஒரு நாளைக்கேன் இப்பவே தள்ளிவிடுங்கோவன். இப்படியெல்லாம் மாறிட்டு பேச பழகினாய். உங்கள்கிட்ட தான் அவனுக்கு உள்ளூர சிரிப்பு வந்தது. கல்லையும் எடுத்துக்கொண்டு கதிராசி வீட்டை நோக்கி சென்றான். பாலை வெட்டப்பட்டதால் கதிராசியின் பிழைப்பும் கெட்டு போயிருந்தது. வேறு எவரிடமும் அவளால் வாடிக்கையாக கல் வாங்க முடியவில்லை. அண்ணம்மாவின் பேச்சிலும் முன்னர் இருந்த வெறுப்பு இருக்கவில்லை. கொஞ்சம் மரியாதை இருந்தது. கொஞ்சம் இரன், தேத்தனை ஊத்தித்தாரன். இருண்டு போச்சு, வேறு வேலையும் கிடக்கு, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். மாதவனும் செல்லதுரையனும் அடிக்கடி சந்தித்து வந்தனர். என்ன பிரச்சனையானாலும் மாதவனுடன் கலந்து பேசி அவன் முடிவு செய்தான். அன்று சனிக்கிழமை, பூரணையின் முதல் நாளிரவு. மாதவனின் குடிசையின் முன்னே இருந்து திறந்த வெளியிலே மாதவன், வள்ளி, சின்னான், சின்னட்டியன் யாவரும் வட்டமாக இருந்து பேசி கொண்டிருந்தனர். சீனிவாசகத்தார் மீண்டும் கிராம சங்க எலெக்ஷனுக்கு என்னை வளைக்க பார்க்கிறார். இந்த முறையும் நாங்கள் ஏமாந்து விடப்படாது. திட்டம் போட்டு வேலை செய்ய வேணும், மாதவன் சொன்னான். மாதவன், நீதான் ஏதாவது வழிவகுத்து சொல்ல வேணும். நாங்கள் எல்லாம் அதன்படி நடப்போம். பல்லர், பறையார், போட்டுக்கள் எல்லாத்தையும் சிதறி விடாமல் ஒன்று சேர்க்க முடியும் என்றால் நாங்களே எங்களுக்கு ஒருத்தரை தெரிஞ்சு அனுப்பிடலாம். அதை எப்படி முடியும், சின்னான் கேட்டான். மேற்கு வட்டாரத்திலே எங்களை ஓட்டு 454 இருக்கு, அவங்களை 475 இருக்கு. ஆனால் நாங்கள் கவனமாய் ஒவ்வொருத்தராய் தவறாமல் ஓட்டு போட பண்ணி 400 ஓட்டாவது போட பண்ணி விட வேண்டும். அவங்களால இவ்வளவு போட பண்ண முடியாது. வெளியூரிலே கணக்க பேர் இருக்கிறாங்கள். பெண்டுகள், கிளவியல், கிராமச்சங்க தேர்தல் தானே என்று பேசாமல் இருந்துடுவாங்கள். மாதவன் தன் திட்டத்தை வெளிப்படுத்தினான். வேளாளிலேயே போட்டி இருக்கும். எப்பவும் ரெண்டு பேரே கேட்டு வந்தாங்கள். பென்சர்கார ராசையாவோடே ஆரண்டாலும் அடுத்த முறையும் போட்டி போட்டுத்தான் தீர்வினம். அப்போ அவங்கடைய ஓட்டும் பிரிய நாங்கள் சுகமாய் வென்றிடலாம். செல்லதுரியன் தன் விளக்கத்தை விரிவுபடுத்தினான். அப்படியெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கப்படாது. ஏனென்றால் அவங்க ரெண்டு பேர் எலெக்ஷனுக்கு பேர் கொடுத்தாலும் பிறகு நாங்களும் கொடுத்தது என்று அறிந்து கடைசி நேரத்திலே பல்லனை விடுறதா என்று ஒன்று சேர்ந்துடுவாங்கள். அந்த வேளையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய சகாயம் என்றெண்டா பென்சில்காரர் ராசையா என்றாலும் அவருக்கு அவங்களுக்குள்ளே எரிச்சல் பொறாமைக்காரர், பரம்பரை கோவக்காரர் கொஞ்ச பேர் இருப்பாங்கள். அதாலேயும் 20-25 ஓட்டு போடாமல் போய்விடலாம். மாதவன், இப்போதான் நல்லா விஷயம் புரியுது. நாங்கள் கவனமாய் வேலை செய்தால் நிச்சயமாக வென்று விடலாம். ஆனால் ஒன்று மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க கல்லையோ சாராயத்தையோ காசியோ காட்டி எங்களுடைய ஓட்டை பிரிக்காமல் இருக்க வேண்டும். அவங்களுடைய ஓட்டிலே ஒன்றும் எங்களுக்கு வரப்போறதில்லை. ஆனப்படியால் நாங்கள் எங்களுடைய ஓட்டை காப்பாற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி அத்தனை கிளேஸ் இல்லை. எங்களுடைய ஓட்டிலே 10 பிரித்து அங்காளை கொடுத்து போட்டாலும் வென்றிடுவாங்கள். அப்படி பிரித்தால் அதற்கேற்ற பணம், பதவி, ஆதிக்கமெல்லாம் அவங்களுக்கிட்டே தான் இருக்குது, மாதவன் விளக்கினான். செல்லதுரையனுக்கு ஏதோ அன்றே வெற்றியில் நம்பிக்கை பிறந்துவிட்டது. எங்களுக்கு யோசித்து நல்ல ஆளாய் ஒருத்தரை போட வேண்டும், மாதவன் அதற்கு தீர்மானித்து வைத்தவன் போல சொன்னான். செல்லதுரை, நீதான் எலெக்ஷனுக்கு நிற்க வேண்டும். அவன் ஒரு கணம் திகைப்படைந்தான். தன் பேரை மாதவன் சொல்லுவான் என்று அவன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு என்ன தகுதி இருக்கு, நீதான் மாதவன் நிற்க வேண்டும், செல்லதுரையன் இதே சுத்தியோடு சொன்னான். இல்லை செல்லதுரை, நீத்தான் கட்டாயம் எலெக்ஷனுக்கு நிற்க வேணும். நான் பறையன். நான் முன் வந்தால் வேறு எத்தனையோ பிரச்சனைகள் வரும். நாங்கள் பறையர் பல்லர் ஓட்டுக்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொன்னேனே, நீ நிற்பதால தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுடைய ஓட்டிலெல்லாம் நான் ஒன்று சேர்த்து தருவேன். இதுக்கெல்லாம் என்ன தகுதி வேண்டி கிடக்கு? அவங்களெல்லாம் ஒழுங்காக கிராமச்சங்க கூட்டத்துக்கே போறல்ல, வெறும் பேருக்காகத்தான் கேட்குறாங்க. நீ என்றால் ஒழுங்காய் கூட்டத்துக்கு போவாய். அங்கே எங்களுக்கு வேண்டியதை தைரியமாய் கேட்டுக்கொண்டே இருக்க வேணும், அவ்வளவுதான். தலைவர் போட்டிக்கும் ஒன்றை ஓட்டை கேட்பாங்கள். எப்பவும் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உதவ வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்ளலாம். மாதவன் பெரிய திட்டமெல்லாம் போட்டு வைத்திருந்தது அவன் பேச்சிலே தெரிந்தது. அவன் ஒரு முடிவு எடுத்து விட்டால் விவாதிக்கும் வெல்லுவதும் சிரமமே. செல்லதுரியன் எதுவும் பேச முடியாதவனாய் மௌனமானான். எதுக்கும் இப்போ நாங்கள் வெளியிலே ஒன்றும் பேசாமல் இருக்கிறதே நல்லது. எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு பேர் கொடுக்குற அண்டை நாங்களும் போய் பேசாமல் கொடுப்பதே நல்லது. எல்லா விஷயங்களையும் அவன் தீர்மானித்து வைத்திருந்தான். தேர்தல் வேளையில் மீண்டும் தலைவிருக்கத்தக்க சாதி வெறி பற்றியும் அதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் சொன்னான்.
காலப்போக்கிலே நாங்கள் செம்பாட்டு பள்ளரிலே ஒருத்தனை தெற்கு வட்டாரத்திற்கும் வேதக்காரர் பள்ளரிலே ஒருத்தனை விளக்கு வட்டாரத்துக்கும் போட வேண்டும். சில வேளை வேளாளரிலே போட்டி ஏற்படும் போது அந்த இடங்களையும் பிடிச்சு விடலாம். மாதவனின் நீண்ட கால திட்டம் வெளிப்பட்டது. அதை நோக்கி உழைக்க வேண்டும் என்று செல்லதுரியனும் தீர்மானித்தான். பல்வேறு சிந்தனைகள் நெஞ்சில் நிழலாட செல்லதுரியனின் பழக்கப்பட்ட கால்கள் வீட்டை நோக்கி நடந்தன. நாய்கள் குறைக்கும் சத்தமும் ஊளை சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆர் அன்னையா போறது? பீந்த வேலியின் மறுபுறத்திலிருந்து பழக்கப்பட்ட குரல் கற்பகத்தின் குரல். கற்பகமா, இந்த நேரத்திலே? நாய் குலைச்சது. அப்போது நீங்கள் மீதால போனதை பார்த்தேன். அன்னையா தான் இருக்க வேண்டும் என்று நினைச்சேன். சரியாய் போச்சுது. அப்போ வரட்டா தங்கச்சி? வீட்டிலே பேசுகிற பாசை என்னை அறியாமலே வந்துடுது. எங்கே அடிக்கடி இந்த பக்கம் போட்டி வாரியர்? அவனின் கேள்வியின் உள்ள அர்த்தத்தை அவன் புரியாமல் இருக்கவில்லை. ஆயினும் பேச்சை வளர்க்க விரும்பாதவனாக பதில் சொன்னான். பறைய கடவைக்கு. அடிக்கடி அங்கே என்ன விஷயம்? அங்கே ஒரு பறைய பெட்டையிலே கண் வச்சிருக்கிறேன். உனக்கு இன்னும் தெரியாதா? ஆத்திரத்தோடு அவளின் சந்தேக கேள்விக்கு மறைமுகமாக சாட்டை கொடுத்தான். ஏன் அப்படியெல்லாம் கோவிக்கிறீர்கள்? நான் சும்மா பைடிக்கு கேட்டேன். நீங்கள் வாங்கி தந்த கல் வச்ச குச்சி எனக்கு நல்லாய் பிடிச்சு போச்சு. இங்கே பார்த்தியலா? அவள் தன் காதை திருப்பி காட்டினாள். நிலவொளியில் அந்த இமிட்டேஷன் கல் ஒளிந்தது. நல்ல குச்சி. ஆர் வாங்கி தந்தது என்று எல்லோரும் கேட்டாங்க. நீங்கள் வாங்கி தந்தது என்று பெருமையாய் சொன்னேன். உனக்கு என்ன துணிச்சல்? ஒன்றே காசில் எல்லோ வாங்கி தந்தேன். நீ ஏன் இப்படி கதை பரப்பினாய்? ஏன், நீங்கள் தானே வாங்கி தந்தீங்கள். இதை 12 ரூபாய் என்றால் எல்லோரும் சிரிப்பாங்கள். அன்னத்தின்றை காதிலே விழுந்தால் உன்னை பிடித்து திண்டு போடுவார். அவளுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உனக்கு அத்தனை துணிச்சல் வந்துவிட்டதோ? அவளின் கன்னத்தை கிள்ளினான். அவன் கிள்ளிய கையை அவள் பிடித்து கொண்டாள்.